Welcome to Media Junction. In the video, we will make a barcode, QR code, unique. We will make a video in the video. In the video, the software and the software could compare Panamudia. Yana unique serial number make Pandra softwares maximum India. So in the software, we will make a unique ready Panama. Yelk unique. For example, mobile accessories, computer accessories, illana bookshop irukum avanga vandu pathina ore book title da irukum adlana or 30 items 40 items irukum ipo vandu neenga ungalaude own price um polalam adhe nerathila stock koraiyum bodhu ungalku stock odiya andha idhuvum korayinum so appo ore serial number irukkum bodhu namakku barcode scan pannumbodhu namakku complicated ah irukum பட் அதுவே வந்து நம்ம ஓன் ப்ரைஸும் போட்டு நம்ம ஒரு QR கோடோ இல்லை பார் கோடோ எப்படி மேக் பண்ணுறது. ரெண்டாவது மொபைல் அக்சசரிஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அக்சசரிஸுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் நாங்கள் டைட்டில்லையும் மொபைல் அக்சசரிஸ் யூனிக் பார் கோடுன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டு நியூ கொடுங்க. இப்போ நான் வந்து ஒரு நியூ பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெக்ன்றதுனால இந்த கம்பெனி இங்கே இல்லை. நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டண்ட்டாக லைவ் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து அக்சசரிஸில் வர்றதுனால அக்சசரிஸில் இருக்கட்டும். பீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 85, சேல்ஸ் ப்ரைஸ் 150, எம்ஆர்பி வந்து 250 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ மீதி எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து தேவைன்றதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து யூஸ்வலாக நம்ம ஐட்டம் ஆட் பண்ணுறது. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பரை எப்படி ட்ராக் பண்ணுறது, அதாவது ஒரே ஐட்டத்துக்கு ஒரு 100 சீரியல் நம்பரோ இல்லை ஒரு 10 சீரியல் நம்பரோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறக்காமல் இந்த இதை வந்து நம்ம டிக் அடிச்சுக்கிறோம். திஸ் ஐட்டம் ரிக்வர்ஸ் ஐஎம்ஐ நம்பர் ட்ராக்கிங்னு இருக்கும். ஸோ சீரியல் நம்பர் ஐஎம்ஐ நம்பர்ன்றது நம்ம கொடுக்கறது தான். ஸோ அதனால் ஐஎம்ஐ நம்பர் ட்ராக்கிங் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி இதை முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போகிறோம். பர்ச்சேஸ் என்ட்ரி போயிட்டு நியூ கொடுத்துட்டு கேஷில் வாங்கணுமா கிரெடிட்டில் வாங்கணுமான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு யார்கிட்ட பை பண்ணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஎஸ்டியில் வாங்குறவங்களும் இருப்பாங்க, ஜிஎஸ்டியில் வாங்குறவங்க இருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த சேல் டைப் வந்து நம்ம மாற்றிக்கலாம், நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ வந்து பில்லோட நம்பர் நம்ம வந்து போட்டுக்கிறோம். என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளையர் நம்மளுக்கு எவ்வளோ நாள் வந்து டியூ டேட் கொடுத்துருக்கோரோ அதை ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிக்கும். என்டர். இப்போது நம்ம அந்த ஐட்டத்தை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பி அப்படின்னு ஹெச்னு அடிச்சோடனே கீழே பாட்டமில் வந்துருச்சு என்டர் கொடுத்துட்றோம். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 15 சீரியல் நம்பர் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 15 சீரியல் நம்பர் ஒன்று ஆட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் ஐட்டத்தை ஆட் பண்ணி நம்மளுடைய ஓன் சீரியல் நம்பர் போட போகிறோம். ஓகேவா, நான் குவான்டிட்டி 15 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தோன்னா அந்த நம்பர் சீரியல் நம்பருக்கான அந்த ஆப்ஷன் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு நம்பர் போட்டுட்டு F1 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கேட்கும். பாருங்கள், இந்த இடம் நல்லா கவனிக்கணும். அதாவது இப்போ நான் கொடுத்த நம்பர்லேருந்து 15 நம்பர் ஆட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்த ப்ரைஸ் என்னவோ அதை போட்டு இன்க்ளூடிங் டேக்ஸ் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணிட்டோம். ஓகே, இப்போது பார் கோடாவோ ஒரு QR கோடாவோ எப்படி மேக் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஐ ஐட்டம்ஸ் போகிறீங்க, போயிட்டு பார் கோடுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார் கோட். ஓகேங்களா, ஸோ நான் பார் கோடுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் அவைலபிள் பர்ச்சேஸ், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம எந்த ஐட்டம் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பராக மேக் பண்ணுமோ அது எல்லாமே வந்துடும். பர்டிகுலராக நம்மளுக்கு வந்து லைவ் டெக் தான் வேணும்னா நீங்கள் லைவ்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ லைவ் டெக் மட்டும் ஷோ பண்ணும். இங்கே நீங்கள் சிம்பிளாக செலக்ட் ஆல் கொடுக்க போகிறீங்க, எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கோடு 128 எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு கோடு 128 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ ஆப்ஷன் கேட்டு வந்து நிற்கும்.
சோ பாத்தீங்கனா உங்களுக்கு ப்ரீவியூ விண்டோ வந்துரும் ப்ரீவியூல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்கோட வியூ பண்ணி பார்த்துக்கலாம் கிளிக் பண்ணீங்க அப்படினா பாருங்க இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த பார்கோட் ஓகேங்களா சோ ஐ மீன் சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் ஓவர் சீரியல் நம்பருக்கு உங்களுக்கு வரும் சோ இந்த பிளஸ்ன்றது இங்க பாத்தீங்கனா தெரியும் சோ நெக்ஸ்ட் 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 னு வந்துரும் சோ 5 ரோ வந்திருக்கு ஐ மீன் 5 ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கனா 1 1த்துக்கு ஓவர் சீரியல் நம்பர் மாறி இருக்கும் ஓகே இது வந்து சீரியல் நம்பர் இதே பார்கோட் அப்படினா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதே ஐட்டம்ல இந்த இடத்துல பாருங்க பார்கோடுன்னு இருக்கும் சோ பார்கோடுன்னு இருக்கறத கிளிக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து QR கோட வியூ பண்ணி பார்க்க போறோம் சோ நான் கிளிக் பண்ணிட்டு ஐ மீன் இது வந்து மல்டிபிள் பார்கோட் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் அதல நான் வந்து மூணாவதா QR கோடுக்குன்னு ஒரு ஃபார்மட் வச்சிருக்கேன் அதை செலக்ட் பண்ணி ப்ரீவியூ கொடுத்த உடனே பாருங்க ப்ரீவியூ வந்துரும் இது வந்து A4 ல நான் கொடுத்திருக்கேன் அந்த பிரிண்டரோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் தான் இப்போ உங்களுக்கு இது வந்து கரெக்ட்டா இந்த சைடு லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்டிக்கர் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம் இது ஆக்சுவலா சைஸ் வந்து 50x25 செட் பண்ணிருக்கோம் 35x25 நம்ம வந்து இது பார்கோட் ஐ மீன் QR கோட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் பாத்தீங்கனா எல்லாமே தனித்தனி சீரியல் நம்பர் பாத்தீங்கனா தெரியும் தனித்தனி சீரியல் நம்பர் தான் உங்களுக்கு வந்திருக்கு இது தனி தனி இந்த மாதிரி QR கோடு பார்கோடு ரெண்டுமே இந்த சாஃப்ட்வேர்ல மேக் பண்ண முடியும் 2D ஸ்கேனர் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் மேக் பண்ணும்போது இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இருக்கணும் ஏன்னா அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி அண்டு QR கோட் பார்கோடு எல்லாமே நம்ம மேக் பண்ண முடியும் ப்ளஸ் போகிறேன் நியூ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய நம்பர் அடிக்கிறேன் என்கிட்ட ஸ்கேனர் இல்லை அதனால் என்டர் அடிச்சுக்கிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டு வந்துடும் ஸோ இதேமாரி நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து பில் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைனலி சீரியல் நம்பரோடைய ட்ராக்கிங்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்கோட் QR கோட் மேக் பண்ணுறது பார்த்தோம் ரெண்டாவது வந்து அவைலபிள் ஸ்டாக்குன்றது செக் பண்ணோம் நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ஐ கொடுத்து பார்கோடு அவைலபிள் என்னென்ன இருக்குது ஏன்னா 15 பார்கோடு ஆக்சுவலாக இப்போ நம்ம கைவசம் எவ்வளோ இருக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்கணும் இப்போ நான் லைவ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள் 14 தான் இருக்குது உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும் மொத்தம் 15 மேக் பண்ணதில் 1 சேல்ஸ் ஆகிடுச்சு ஓகே இது வந்து பார்கோடு அவைலபிலிட்டியில் போயிட்டு நம்ம செக் பண்ணுறது இல்லை ப்ராப்பராக அக்கௌண்டிங்கில் போயிட்டு எப்படி செக் பண்ணுறது ஒன்றுமே இல்லை இதுக்குன்னே ஸ்பெஷலாக நம்ம ரிப்போர்ட்டில் சீரியல் நம்பர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இதில் வந்து சீரியல் நம்பர் ட்ராக் பண்ணலாம் சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஐட்டம் வைஸ் சேல்ஸ் பார்க்கலாம் இப்போ ட்ராக்கிங்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ட்ராக்கிங்கில் நம்ம எந்த சீரியல் நம்பரை வந்து சேல் பண்ணியிருந்தோமோ அந்த சீரியல் நம்பரை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம் ஃபைன் பண்ணி ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எப்போ வந்து அது உள்ளே வந்துச்சு எப்போ வித்துச்சுன்னு வரும் ஸோ இப்போ நம்ம இந்த பார்கோடை வந்து நம்ம சேல் பண்ணலை ஏன்னா இப்போ இது அவைலபிலிட்டியில் இருக்குது ஏன்னா ஸ்டாக்கு இன்ல தான் இருக்குது அவுட்டில் காணோம் அதேமாதிரி நீங்கள் எந்த இது விற்றீங்களோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஃபைன் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த சீரியல் நம்பரை பொறுத்தவரையும் நம்ம நாலாவது பில் நம்பர் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ரெண்டாவது இன்னைக்கு விற்றுருக்கோம் ஏழாவது பில் நம்பர் அதாவது சேல்ஸில் ஏழாவது பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டத்தை நம்ம விற்றுருக்கோம் ஸோ ட்ராக்கிங் பண்ணுறோம் சீரியல் நம்பரை ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் சீரியல் நம்பர் ரிஜிஸ்டரில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து அவைலபிள் சீரியல் நம்பர் இருக்க எல்லா சீரியல் நம்பரையும் உங்களுக்கு காட்டும் ஸோ நம்ம வந்து என்ன எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்குமோ அதனுடைய ஒட்டுமொத்த சீரியல் நம்பர் காட்டும் இதில் பர்டிகுலராக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் காட்டணும் அப்படின்னா இப்போ ஐட்டம் நேம் கிளிக் பண்ணிவிட்டு லைவ்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள் லைவ் டேக்கோடைய ப்ராடக்டை மட்டும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும் ஸோ சீரியல் நம்பர் ரிஜிஸ்டரை செக் பண்ணிக்க முடியும் கன்ஃபிகர் பண்ணால் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது சீரியல் நம்பர் ஐட்டம் வைஸ் சீரியல் நம்பர் இது ஓகே பண்ணிங்க அப்படின்னா இந்தந்த ஐட்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஐட்டமில் என்னென்ன எல்லாம் அவைலபிலிட்டியில் இருக்குது எதெல்லாம் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும் ரெண்டாவது இந்த சைடு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் சோல்டு பட் நாட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணாத சீரியல் நம்பர் சப்போஸ் ஸ்டாக் முன்னாடி ஸ்டாக் வச்சுருந்தோம் இதே ஐட்டமே ஓல்டு ஸ்டாக் வச்சுருந்தோம்னா அது நம்ம விற்றுந்தா கூட இங்கே நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் இங்கே அடுத்தது சீரியல் நம்பர் ட்ராக்கிங்லேயே சீரியல் நம்பர் வைஸ் சேல்ஸு அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டேட்டில் நம்ம எதை சேல் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் காட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைய வரை என்னென்ன விற்றுருக்கோன்றதை மொத்தமாக உங்களுக்கு
இங்கே அவுட்புட் வரும். இதே மாதிரி சீரியல் நம்பருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம ட்ராக்கிங் பண்ணுறது, மிஸ்ஸிங்கான சீரியல் நம்பர் செக் பண்ணுறது, சீரியல் நம்பர் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது எல்லாமே ஒரே இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸராகவும் மல்டி யூஸராகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டே வாங்கலாம். ஸோ ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சாஃப்ட்வேரை பை பண்ணிக்கலாம். இது 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா இதில் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பில்லிங் இது மூணு ஆப்ஷனுமே உண்டு. பத்தாததுக்கு ப்ரொமோஷன் ஆப்ஷன்ஸும் இதில் உண்டு. இப்போ புதுசாக இந்த அப்டேட் வந்து நாங்கள் சீரியல் நம்பர் ட்ராக்கிங்காகவும் சீரியல் நம்பர் மேக்கிங்காகவும் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.